ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தரைப்பாக்கம் சிவலிங்கம் டெம்பிள். இது வந்து உலகத்துலேயே மிக உயரமான சிவலிங்கம் என்று சொல்லுவாங்க. இது வந்து தரை மட்டத்திலிருந்து 90 அடி உயரத்தில் சிவலிங்க ஷேப்பில் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவில் கட்டுறதுக்கான வரைபடத்தை சுவாமி சின்மயானந்தா தான் வரைஞ்சிருக்காரு. இது வந்து ஒரு தனித்துவமாக மிளிரோணுமெண்டு அவர் முடிவு பண்ணியிருந்தார். இந்த கோயிலை கட்டினது வந்து வைபோக கட்டிட கலைஞர்கள். சுவாமி சின்மயானந்தா இந்த தனித்துவமான வரைபடத்தை வைபோக கட்டட கலைஞர்கள் கிட்ட கொடுத்து கட்டி வைத்திருக்காரு. இங்கே வந்து 65 அடியில் சிவலிங்க வடிவமான அந்த குவியம் இருக்குது. கீழே வந்து சட்சங்க மண்டபம் என்று சொல்கிறது இருக்குது. இந்த கோவிலுக்குள்ளே சிவலிங்கம் வந்து வச்சு பூஜிக்கப்பட்டு கொண்டிருக்கு. இங்கே வந்து சிவராத்திரி காலத்தில் மிக விசேடமான பூஜைகளும் ஆராதனைகளும் நடப்பெறும். இந்த சிவன் கோயிலுக்குள்ளே நாம் அர்ச்சனை பண்ணுறப்ப பூஜகர் சொல்கிற மந்திரங்கள் எல்லாமே எதிரொலிக்கும். அதை கேட்டிருக்கிறப்பவே உடம்பில் ஒரு புல்லரிப்பு ஏற்படும். இதை நீங்கள் நேரடியாக போயிட்டு அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். கண்டிப்பாக எல்லாரும் ஒரு அமைதியை தேடி தரிசிக்க வேண்டிய ஒரு இடமாக இது காணப்படுது. சிவலிங்க வடிவில் சிவன் கோயிலுங்கிறதே ஒரு புதுமையான விஷயம் நம்ம முதல் முறையாக பார்த்துருக்குறோம். இவ்வளோ சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.